வணக்கம் நேயர்களே, எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? செல்லு மாற்றினேன் புதுசாக, அதில் இருக்கிற விஷயம்லாம் எனக்கு தெரியணும் இல்லையா, அதனால் அதை மாற்றிட்டு உங்கள் எல்லாருக்கும் வெத்தலை பாக்கு வச்சு வரவேற்போம் இல்லைங்களா. எந்த ஒரு நல்ல விஷயத்துக்கும் வெத்தலை பாக்கு வச்சு தான் நான் அழைப்போம். அதனால் இது எங்கள் வீட்டு வெத்தலை கொடி. கோயிலில் நான் வச்சுருக்கிற வெத்தலை கொடி வேப்ப மரத்து மேலே விட்டுருக்கேன். பாருங்கள், எல்லோரும் பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்கள், உங்கள் வெத்தலை செடி ரொம்ப பசுமையாக இருக்குமா, அழகாக இருக்குமா, மங்களகரமாக இருக்குமா அப்படின்னு அம்மாவுக்கு நல்லதாக ஒரு செய்தி சொல்லுங்கள். அதோட உங்களுக்கு இன்றைக்கி ஒரு முக்கியமான வீடியோ போடுறதுக்காக தான் இந்த வெத்தலை செடியை உங்களுக்கு மங்களகரமாக புது செல்லில் ஆரம்பிக்கிறேன். சரியாம்மா, எந்த ஒரு விஷயமுமே நமக்கு நல்ல ஆரம்பமாக இருந்தால் எல்லாமே நல்லாயிருக்கும். இது எங்கள் வீட்டு துளசி மாடம், கோயிலில் இருக்கிற கோயில் பக்கத்துலேயே இருக்குது. சரி, கோயில் வாசல்படியிலே வச்சு உங்களுக்கு ஒரு இன்றைக்கி ஒரு வீடியோ போடலாம் அப்படின்னு சொல்லி ஏற்பாடு பண்ணியிருக்கேன். பாருங்கள் என்ன வச்சுருக்கேன்னு பாருங்கள். வேப்பிலை வச்சுருக்கேன், கரும்புலா இலை வச்சுருக்கேன், என்னுடைய ஹெர்பல் ஷாம்பு பவுடர் வச்சுருக்கேன். உங்களுக்கு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், என்னுடைய ஹெர்பல் ஷாம்பு பவுடர் கொஞ்சம் வித்தியாசமானது. உங்களுக்கு எல்லா விதமான மூலிகையும் அதில் போட்டு நான் வச்சுருக்கேன். அதை நீங்கள் அரிசி கஞ்சி, வடித்த கஞ்சி இல்லைன்னா அரிசி மாவை கரைச்சி அந்த வடித்த கஞ்சியில் நீங்கள் கலந்து செஞ்சுக்கிட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் வந்து அதோட ஒரு நாலு கொத்து வேப்பிலை போட்டிங்கன்னா அந்த புழு வெட்டு, பூச்சி வெட்டு, அதுக்கப்புறம் உங்களுக்கு அந்த தலையில் வரக்கூடிய பொடுகுமா, முக்கியமாக பொடுகு பெண் தொல்லை இருக்காதுமா, வேப்பிலையை கூட போட்டுக்கிட்டிங்கன்னா. கரும்புலா இலை வச்சுருக்கேன் பாருங்கள், கரும்புலா இலையும் கூட நீங்கள் போட்டுக்கலாம். அதை பாருங்கள், கரும்புலா இலை, கரும்புலா பூக்க ஆரம்பிச்சிருச்சுமா, அதில் இருக்க பழம் தானே நம்மளோட ஹேர் ஆயிலில் போடுறோம். அதனால் கரும்புலா தைலம் எப்படி தயார் பண்ணுறேன்னு ஒரு நாளைக்கு உங்களுக்கு போடுறேன். அதுக்கப்புறம் வந்து இந்த முதியார் கொந்தல் தைலம் எப்படி போடுறேன்னு போடுறேன். அதுக்கப்புறம் ஹெர்பல் ஆயில் ஆல்ரெடி நான் உங்களுக்கு போட்டிருக்கேன், குழந்தைங்களுக்கும் தனியாக. இப்போ நிறைய இச்சிங் ஆயில் எல்லோரும் கேட்டிருக்காங்கம்மா. அதே சமயம் இந்த மலைவேம்பு கேட்டிங்க, மலைவேம்பு ஒரு பேக்கெட் 250மா, தமிழ்நாட்டுக்குள்ளே யார் வேணாலும் நீங்கள் தயக்கம் இல்லாமல் கேட்டு என்கிட்ட பச்சை இலைகளாகவே வாங்கியிருக்கலாம். அதில் ரெண்டு பேர் கர்ப்பம் அடைஞ்சதாக எனக்கு தகவல் சொல்லியிருக்கீங்க, ரொம்ப சந்தோஷமா. சரியாம்மா, இப்போ இந்த ஹெர்பல் ஷாம்பு பவுடர் வச்சுருக்கேன்லம்மா, நான் அனுப்புகிற 1/2 கிலோவில் நீங்கள் 3 மாதத்துக்கு வச்சுக்கலாமா. இந்த இலையும் சேர்த்து கேட்டிங்கன்னா நான் உங்களுக்கு இலையும் சேர்த்து அனுப்பிச்சிட்றேன், கரும்புலா இலையும். பக்கத்தில் எங்கேயாவது வேப்ப மரங்கள் இருந்துச்சுன்னா வேப்ப மரத்துலேருந்து ஒரு 4 கொத்து உருவி இந்த கரும்புலா இலையும் சேர்த்து அடித்து இந்த ஹெர்பல் ஷாம்பு பவுடரோடு நீங்கள் அரிசி கஞ்சியில் காய்ச்சி 3 முறை காய்ச்சிக்கலாமா. இந்த பவுடரை வச்சு ஷாம்பு காய்ச்சிக்கிட்டிங்கன்னா உங்கள் கூந்தலுக்கு முழு கேரண்டி நான் தரேன். எந்த விதமான பாதிப்புகளும் இல்லாமல் தலையில் இருக்க எல்லா ப்ராப்ளமுமே சரியாக போயிடுமா. சரியாம்மா, அதை எல்லோரும் என்கிட்ட கேட்டு வாங்கிக்கோங்க. 1/2 கிலோ 250 போடுறோம்மா, இந்த ஹெர்பல் ஷாம்பு பவுடர் 1/2 கிலோ 250. அதனால் நீங்கள் அதை வந்து நீங்கள் கரெக்டாக என்கிட்ட சொல்லுங்கள், என்னோடய வாட்ஸ்அப்புக்கு நீங்கள் வந்து சொல்லுங்கள். அம்மா ஃபோன் எடுக்கலைன்னு வருத்தப்படாதீங்கம்மா, கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கு கொஞ்சம் இருந்தது, அதெல்லாம் கொஞ்சம் பார்த்தேன். அம்மா விவாதமாக இன்னும் என்னோடய வாழ்க்கையில் நான் வந்து சோம்பேறித்தனமாக இருக்க விரும்புறதில்லம்மா, என்னால் என்ன முடியுமோ அதை செய்கிறேன். அதனால் ஃபோன் எடுக்க முடியல, வாட்ஸ்அப்பில் மெசேஜ் கொடுங்க, என்னோடய புது ஃபோனுக்கு நிறைய பேர் ஆதரவு கொடுங்க. ஓகேயா, இதுலையாவது நான் கற்றுக்கிட்டு உங்களுக்கு சப்டைட்டில்லாம் போட்டு எடிட்டிங்லாம் எப்படின்னு நான் கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கிட்டு உங்களுக்கு நல்ல ஒரு வேல்யூ, அதாவது குவாலிட்டியாக இல்லை நம்மளை என்னோடய வீடியோன்லாம் கமெண்ட் பண்ணியிருக்கீங்க, அம்மாவுக்கு தெரிஞ்சது அம்மா போடுறேன், தெரிஞ்ச வரையில் நான் செய்கிறேம்மா. ஓகேம்மா, எனவே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.